வடக்கு காசாவின் பகுதியூடாக முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக பாரிய தாக்குதலை ஹமாஸ் படைகள் நடத்தி கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரண்டு தினங்களாக இடம்பெற்று வருகின்ற இடைவிடாத இந்த யுத்தத்தின் காரணமாக 30 மேற்பட்ட யுத்த டாங்கிகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் பல டசனுக்கு மேற்பட்ட படைகள் பலியாகியோ அல்லது காயமடைந்து இருக்கலாம் என தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஹமாஸ் போராட்படைகள் வீரர்கள் தெரிவிக்கின்றனர். 134 நாளை கடந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலில் பலத்த ஆள் ஆயுத இழப்பை சந்தித்திருக்கும் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்தும் தாமே வெற்றியாளர்கள் என இதுவரை தெரிவித்து வருகின்றனர். காஞ்சுனிஸ்ட் பகுதியை முற்றுமுழுதாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஆனால் அங்கிருந்த போராளி அமைப்பினர் இவர்களை சரமரியாக எதிர்கொண்டு ஆள் ஆயுத தளபாடங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வந்த திசையை நோக்கி எதிரி படைகளை ஓட விட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தெற்கு லெபனானை நோக்கி இஸ்ரேலிய விமானங்கள் கடும் தாக்குதல், 5 பேர் பலி, மேலும் 11 பேர் காயம் என அறிவிப்பு. தெற்கு லெபனானை இலக்கு வைத்து இஸ்ரேலிய விமானங்கள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் 11 அப்பாவி பொதுமக்கள் படுகாயமடைந்தும் 5 மக்கள் பலியாகியுள்ளதாக தெற்கு லெபனான் செய்திகள் தெரிவிக்கின்றன. சற்று முன்னர் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலிய இராணுவத்தின் சாபிட் இராணுவ முகாமை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதில் 1 மேற்பட்ட படைகள் பலியாகி 8 மேற்பட்டவர்கள் காயமடைந்தன. காயங்கள் சிறிதாக காணப்பட்டாலும் அந்த முகாம் துடைத்து அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 to 14 ராக்கெட்டுகள் சீறி பாய்ந்து அந்த முகாமை துடைத்து கழுவியிருக்கின்றன. இதனால் ஆத்திரமுற்ற இஸ்ரேலிய படைகள் வேறு வழியின்றி அப்பாவி பொதுமக்கள் நிலைகள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. காசாவை போல தெற்கு லெபனானை முற்றுமுழுதாக சுடுகாடாக ஆக்குவோம் என இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி மற்றும் இராணுவ தளபதிகள் தெரிவித்திருந்தன. அப்படியா சங்கதி, வாருங்கள், அதேபோன்று நாங்கள் உங்களை ஆக்கி காட்டுகிறோம் என தெரிவித்து தற்பொழுது ஆட்டத்தை மிக வேகமாகவே ஆரம்பித்து இருக்கிறது ஹிஸ்புல்லா. சமீப நாட்களாக இடம்பெற்று வருகின்ற இவர்களுடைய இந்த வேட்டை திருவிழா மிக பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. கொடியேற்றி கோட்டைகளை தாக்கி கொண்டிருக்கிறது இந்த அமைப்பினர். பலஸ்தீனம் காஞ்சுனிஸ்ட் பகுதியில் கமாஸ் படைகளின் கோட்டைகளை தேடிச் சென்ற இஸ்ரேலிய படைகளை உள்ளே வரவிட்டு பின்னால் அடித்து தாக்கிய ஹமாஸ் போராளிகள் அமைப்பினர் காஞ்சுனிஸ்ட் பகுதியை தமது முற்றுமுழுதான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் தீவிரமான போர் நடவடிக்கை ஒன்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முன்னெடுத்திருந்தன. அவ்வாறான அரச படைகளுக்கு எதிராக வழிமறிப்பு தாக்குதலை நடத்தி வந்த ஹமாஸ் போராட்டக்காரர்கள் தற்பொழுது டாங்கிகள் சாகிதம், புல்டோசர்கள் சாகிதம் பின்னரங்க வழியூடாக நுழைந்து சென்று கொண்டிருந்த இஸ்ரேல் படைகளை கண்காணித்து சுரங்க வழி ஊடாக பதுங்கி சென்று தரமான தாக்குதலை நடத்தின. இந்த தாக்குதலில் டசனுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய படைகள் சம்பவத்திலேயே சுருண்டு விழுந்தன. மிகவும் தீவிரமான தாக்குதல் கையளவு 8 தூரத்தில் நடத்தப்பட்டதால் செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறது இஸ்ரேலிய படைகள். மேற்படி தாக்குதல் காணொலி என்று தற்பொழுது படமாக்கப்பட்டு அவை வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமது சுரங்க வழியின் அருகே தமது டாங்கிகள் வருவதை கண்ணுற்று அதன் பின்னர் சுரங்கத்துக்கால் திடீரென ஏறித்தாவி பாய்ந்து நேருக்கு நேர் நின்று சமராடி வெற்றிகரமாக அவர்கள் தமது களம் திரும்பி தப்பிச் செல்கின்ற காட்சிகள் காணப்படுகின்றன. காஞ்சுனிஸ்ட் பகுதியில் தரமான அடிகளை கொடுத்து இஸ்ரேல் படைகளை ஓடவிட்டு கொண்டு இருக்கிறது இந்த படைகள் என்பதை மேற்படி காணொலி மீளவும் அம்பலப்படுத்தி நிற்கின்றது. லெபனான் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேல் படைநிலைகள் குடியேற்ற பகுதிகள் மீது லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் கடும் தாக்குதல், வெடித்த பறக்கும் ஏவுகணைகளால் அலறும் இஸ்ரேலிய நகரங்கள். லெபனானின் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் மற்றும் இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து லெபனான் போர்ப்படைகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இடைவிடாது தொடரும் இந்த தாக்குதலினால் செய்வதறியாது இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு அரச படைகள் திணறிக்கொண்டு இருப்பதாக அங்கிருந்து வரும் களமுனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றும் இல்லாதவாறு இடைவிடாத தொடரும் இந்த தாக்குதலினால் தற்பொழுது இஸ்ரேலிய படைகள் நிலை குலைந்திருக்கின்றன.
லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நீண்ட தூர ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலம் எதிரி படைகளின் நிலைகளை இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலால் இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டளை தலைமையகங்கள், டவர் கோபுரங்கள், கண்காணிப்பு மையங்கள், ஆயுத கூடங்கள், ஆயுத சேமிப்பு கிடங்குகள் என்பன முற்றாக தாக்கி அழிக்கப்பட்டு வருகின்றன. அதனால் லெபனானின் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேல் படைகளின் இருப்பு தற்போது கேள்விக்குறியாக உள்ளதால் அவர்களின் பாதுகாப்பின் கீழ் வாழ்ந்து வந்த பல மில்லியன் கணக்கான இஸ்ரேலிய மக்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். தமது பகுதிகளை ஆக்கிரமித்து தமது மக்களை காவலுக்கு இருத்தி தாங்களே உலகில் நம்பர் ஒன்னாக பலம் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு தற்பொழுது சாட்டை எடுத்து ஏவுகணைகளினால் வாட்டி வருகிறது ஹிஸ்புல்லா அமைப்பு. காத்திருங்கள் உறவுகளே, விரைவாக சந்திப்போம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் எமது நன்றிகள்.